ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பீஸா செய்யலான் இருக்கேன். பீஸா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் பசிச்சுது, அப்படியே கொஞ்சம் பண்ணலாமேன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேக்கிங்கில் ஜஸ்ட் வந்து டேரெக்டாக செய்யக்கூடிய மெத்தடுக்கு போயிடலாம். என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, இங்கே நான் சாஸ் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சீசனிங்க்கு வந்து ஒரிகானோ வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பேஸை வந்து நாங்களே பண்ணோம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் வந்து ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்கு, அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸு, வேறு வந்து இது குடமிளகா, ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து பேஸ், ஃபஸ்ட் வந்து பேஸ் எடுத்துக்கிறோம். பேஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சாஸ் வச்சிடும், அந்த இருக்குல்ல சாஸ் மேலே வச்சிடும், அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரிகானோ, ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீஸ் நான் எடுக்கிறேன். சீஸ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் இப்படி தான் வைக்க முடியும், வைக்க தான் முடியும். எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இதில் கொஞ்சம் சீஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிலவங்களுக்கு சீஸ் ஒட்டுக்குதாது, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் நான் வைக்கிறேன், சிக்கன் வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறேன் டாப்பிங் மாதிரி. இது வந்து சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சம் டர்மெரிக் பவுடர் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி வச்சது பேனில். நெக்ஸ்ட்டு கார்ன், கார்ன் எனக்கு நல்லாவே பிடிக்கும். போதும், கார்ன் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகா, குடமிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து ஆனியன்ஸ் போடுறேன். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஆற்றுக்கிறேன், சீஸ் தூவி விட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால், சில்லி ஃப்ளேக்ஸ் நான் கொஞ்சம் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரிகானோ. ஓகே, அப்படியே மேலே வந்து சாஸை கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே, ஏன்னா அந்த டைனஸ் நல்லாயிருக்கும் அதுக்காக. ஓகே, செம்மையாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செம்மையாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து ஓவனில் வந்து 1.5 நிமிஷம் வைக்க போகிறோம். ஸோ 1.5 நிமிஷமே வந்து போதுமான அளவுக்கு வந்து வெந்துடும். ஸோ இது எடுத்துகிட்டு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்து ஓவனில் பேக் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். செம்மையான சீஸ் சீஸ் ஃப்ளேவரு, சிக்கனோட டாப்பிங் செம்மையாக இருக்குது, கார்ன் அதோட ஸ்வீட் கார்னோட அதோட ஃப்ளேவருமே வேறு லெவலாக இருக்குது. மெயினாக வந்து நம்ம இந்த ஒரிகானோ டாப்பிங் போட்டோம், அதுவும் சில்லி ஃப்ளேக்ஸும் அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கு. ஸோ மஸ்ட் ட்ரை ஒரிகானும் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து இது பீஸா செய்கிறீங்கன்னா அது மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். See you guys in the next video. Till then, signing off, Aslam. Behind the camera, Fasla. Bye. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் மறந்துடுங்க, அது தெரியும், பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.